வாழ்க நலம். இந்த 2020 நிறைய சங்கடப்பட்டுட்டோம், நிறைய கடன் ஆகிட்டோம். இந்த கடன் எல்லாம் அடையிறதுக்கு என்ன பண்ணலாம்? என்னைக்கு பண்ணால் கடன் அடையும், என்னைக்கு நம்ம அதை திருப்பி கொடுத்தாலும் கடன் அடையும், திரும்பியும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நாம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் பிறருக்கு சின்ன சின்ன உதவி செய்கிறத மறக்காதீங்க. முடியவே இல்லை, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கொஞ்சோண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும், எடுத்து வெளியில் ஒரு செவத்து ஓரத்தில் செடிக்கிட்ட போட்டினா எறும்பு சாப்பிடும், அதுவும் மிகப்பெரிய புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி இந்த கடன் நிவர்த்திக்கு பல வீடியோக்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம போகிறோம். கடன் அடைக்கிறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா, பொதுவாக வியாழக்கிழமை தான் கடனை அடைக்கிறதுக்கான நாள். திரும்ப கொடுக்கணுன்னா வியாழக்கிழமை கொடுக்கலாம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை களவு காலம்னு சொல்லுவாங்க. களவு காலம், களவு காலம் திருட்டு சம்பந்தமான நாள், அதாவது ஒரு நல்ல நாள் இல்லைங்கிறது ஒரு கருத்து. ஆனால் இன்றைக்கி எல்லாம் அதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போகட்டும். வியாழக்கிழமை தான் கடனை திருப்பி கொடுத்துட்டோம்னா திரும்ப வராது, குருவாரம்னு சொல்லுவாங்க. குருவோடைய பேரருளால் கடனை திருப்பி கொடுத்தோம்னா வாங்காத நாள் ஒரு அம்சம் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக எந்த நாள் பண்ணலாம் நம்ம அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம். நிறைய பேர் என்ன, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமெல்லாம் முகூர்த்தம் கிடையாது, செவ்வாய்க்கிழமெல்லாம் அதெல்லாம் கிடையாது, மங்களவாரம்னு பேர். ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை, பூமி சார்ந்த விஷயத்துக்கும் கடனுக்கும் திருப்பி. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கடனை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னும்போது நமக்கு இந்த வியாழக்கிழமையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, செவ்வாய்க்கிழமை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து ரின விமோச்சன அட்சயம்னு ஒரு பாத்திரம், ஒரு உண்டியல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரின விமோச்சன அட்சயம், அட்சயம்னா அட்சய பாத்திரம், ஒரு உண்டியல் தரும். இதில் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா கடன் அடைஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மந்திர பூஜையில் அதுக்கான யந்திரங்களெல்லாம் போட்டு தான் நம்ம தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுங்கள், ஒரு செப்பு பாத்திரம் தயார் பண்ணிக்கிங்க. செப்புவாக இருக்கணும், இல்லைனா மண்ணாக இருக்கணும், செப்பு தான் இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதை தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லா சுத்தமாக அலம்பிட்டு சுத்தி பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லுவோம், சுத்தி பண்ணணும். இந்த செப்பு பாத்திரத்துக்கு பசு கோமியும் கடல் தீர்த்தம் ரெண்டுத்துலேயும் சுத்தி பண்ணிவிடுங்க. சுத்தி பண்ணிவிட்டு அதில் கீழே ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுங்க, அந்த பவுல் மாதிரி இருக்கக்கூடிய செப்பு பாத்திரத்தில் வச்சுட்டு, அதுக்கு நம்ம அந்த பொட்டும் இதை வச்சதுக்கு பின்னாடி ஒரு குண்டு மஞ்சள் வைங்க உள்ள. அடுத்தது நல்ல கல் உப்புல, கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்கிற மாதிரி, மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய கல்லாக இருக்குமோ அதை வைங்க. மூணு கொட்டைப்பாக்கு வைங்க, இதெல்லாம் உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சுட்டு யார் நம்ம வந்து நீங்கள் உங்களில் யார் கடன் வாங்கியிருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்காங்க, அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் பாருங்க. அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு, ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு முதல்ல யாருக்கு பணம் கொடுக்கணும் நம்ம திட்டமிடுறோமோ, ஒரு ஒரு கோவிந்தன் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒருத்தருக்கு நம்ம கோவிந்தன் சொல்லப்படுற ஒருத்தருக்கு நம்ம பணம் திருப்பி தரணும், தரவே முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பாத்திரத்தில் கோவிந்தன் அந்த பேரை எழுதி வச்சுக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி அந்த 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 பாத்திரத்துக்குள்ளே போட்டுடணும். ஜென்ம நட்சத்திரத்து அன்றைக்கி முதல்ல உங்களால் முடிஞ்ச காசை அந்த பாத்திரத்தில் போட்டுக்குங்க. நான் சொன்ன அந்த செப்பு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கற்பூரம் காட்டிவிடுங்க, வச்சுடுங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கான நாள் வரும், கிழமை வரும். இப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள நாட்கள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இதெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன கேட்க வேண்டாம், நீங்களே முடிவு பண்ணி செய்துக்கிட்டுருக்கலாம். அதெல்லாம் அப்பப்போ பணத்தை அதில் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த பணம் நம்ம கிட்டத்தட்ட கடன் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக சம்பிரதாயம் இது. ஆனால் இங்கே தான் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பணம் சேர்ந்துடும். இந்த பணம் சேரும் போதே கடன் அடைகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். இது இதை வந்து சரியாக பண்ணணும். இதை என்றைக்கெல்லாம் பண்ணுறீங்களோ அன்னைக்கெல்லாம் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி பூஜை பண்ணணும். வெஜிடேரியனாக இருக்கணும், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. இந்த பூஜை பண்ணுறது நீ என்றைக்கெலாம் அதில் பணம் போகிறீங்களோ அன்றைக்கி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கெலாம் கட்டு போட தெரியாது உங்களுக்கு. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரின விமோஷன அட்சய பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் தரோமே, அதில் வந்து எப்படின்னா கட்டு போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா சரியில்லாமல் இருந்தாலும் அதில் நீங்கள் சேகரிச்சிங்கன்னா வேலை செஞ்சிடும், யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். உங்களுக்கு அந்த மந்திரங்கள் தெரியாதுங்கிறதுனால நீங்கள் இப்படி இப்படி தயார் பண்ணிக்கிங்க. தயார் பண்ணிவிட்டு பணம் அதில் முழுசாக சேரும் பாருங்கள். சேர்ந்த பின்னாடி அதை ஒரு மஞ்சள் துணி இல்லை சிகப்பு துணி எடுத்து மொத்தமாக கொட்டி ஒரு மூட்டையாக கட்டி வச்சுடுங்க. திரும்பவும் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி. எது அந்த
அந்த கொட்டைப்பாக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஐட்டம்லாம் போட்டு திரும்பவும் ஆரம்பிங்க. இப்போ சில பேர் கேட்பீங்க, சாமி எனக்கு வந்து ரெண்டு பேருக்கு தரணும் பணம், நான் மூணு பேருக்கு கடன் அடைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மூணு பேருக்கான பாத்திரம் வச்சு தான் ஆகணும். ஒரு பாத்திரம் ஒரு ஆளுக்கு தான் பயன்படும். மூணு பாத்திரங்களை தயார் பண்ணிக்கிங்க. நாலுனா நாலு பேருக்கு, வேறு வழி இல்லை, கடனை அடைக்க முடியலன்னும் போது இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும். அவங்கவுங்களுடைய பேர் அந்தந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் அந்தந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படி பண்ணுங்கள். உங்களுடைய அந்த சம்மந்தப்பட்டவருடைய பேரை கண்டிப்பாக முழு பேரை எழுதி அதை உள்ளே போட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் சீக்கிரம் கிடைச்சிடும். திரும்ப கடன் பெறாத அளவுக்கு உண்டான வழியும் அதில் கிடைச்சிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஆன உடனே அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுத்துடலாம். அந்த கடனை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அது அருளும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாதவங்க எங்களை தொடர்பு கொண்டா அந்த ரின விமோசனம் முதல்ல என்னன்னு தெரியும். ரினவுன்னா நமக்கு இருக்கிற கெட்டது கடன், இந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம். ரின விமோசன அட்சய பாத்திரம்னு பேர். நம்ம தர்றது நம்ம ஒரு உண்டியல் டைப்பில் நாங்கள் தந்துடுறோம். நீங்கள் பண்ணும்போது இப்படி செய்து அதை கடனை அடைத்து இந்த ஆண்டு இந்த ரின விமோசன பூஜையை செய்து உங்களுடைய கடன்கள்லாம் அடைத்து நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த நம்பிக்கை பலத்தை கொடுக்கும். கடனெல்லாம் அடைத்து நல்ல ஒரு பெருவாழ்வு வாழறதுக்கு நான் வாழ்த்துறேன். இது கண்டிப்பாக நடக்கும் இதை செய்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை திரும்பவும் சொல்லி உங்களுடைய கடனெல்லாம் அடையணும்னு சொல்லி கடன் நிவர்த்தி மகா சத்தே அனந்தானந்த அனந்த கோடி யோகமும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.